குருவானவர்னு சொல்லுங்க எங்களை குரு 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 குருக்கள் ரெவரண்ட் குருவானவர்னு சொல்றானா இல்லையா குருக்கள் அந்த சபை குரு இந்த சபை குரு குருவானவர் சொல்றான் இல்லையா பகிரங்கமா இதை விட என்னத்த சொல்ல முடியும் விளக்கம் தமிழ்ல தானே போட்டிருக்கு குருன்னு சொல்லாதீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன் ஏசு கிறிஸ்து ஊழியக்காரன் சொல்றான் திருவையை போட்டுட்டு நீ இதை விட என்ன குடும்பம் வேணும்னு கேக்குறேன் அப்ப அவன் ஏசு வழியில எப்படி நடக்கிறான் நடக்கிறானா ஒருவனே எனக்கு ஊழி செய்வானால் அவன் என்ன பின்பற்ற கணவான்னு யோவான் 12:26 சொன்னாரு இவன் கேட்கிறானு நானே அதிலே 9:11 13:12 கட்சிக்காரங்களுக்கு காமிக்கலாம் இத்தனை மக்கள் எங்களுக்கு இருக்காங்க ஓட்டு போட சொல்றோம் எங்களுக்கு ஒரு இதை வெட்டி விட்டுருங்க சொல்லி ஒரு பெட்டி பெட்டியா இவன் ஆட்டை போட்டுட்டு ஜன எல்லாருக்கும் ஓட்டு போடுறேன்னு சொல்லி அரசியல்வாதிகளை ஏமாத்துறான் அரசியல்வாதியே ஏமாத்துறவன் அரசியல்வாதிகளையும் ஏமாத்தக்கூடிய போதகம் இருக்காங்க நான் எவ்வளவு பெரிய கில்லாடி இவன் அதான் கூலியால் ஆடுகளுக்காக கவலைப்படாத போட்டிருக்க ஆடுகளுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்ல இன்னைக்கு ஒரு சபையில் இருப்பா மாத்திட்டா இன்னொரு சபைக்கு போயிருவான் டிபார்ட்மெண்ட் மாதிரி அந்த சபையை விட்டு இன்னொரு சபையை மாத்திடுவாங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திட்டு இருப்பான் அரசாங்கம் மாதிரி ஏன்னா ஆடுகளை குறிச்சு அவன கவலை இல்ல அவன் டிபார்ட்மெண்ட் ஒரு டியூட்டி இன்னைக்கு அப்படித்தான் பெரும்பாலான புரோட்டஸ்டன் சபைகள் அப்படித்தான் இருக்கு ஆடுகளுக்காக கவலைப்படான் ஓனாய் வர்றதை கண்டு அவனுக்கு பயம் இல்ல பீறி போடுது ஓனாய் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசி மத்தேயு 7:15 போட்டிருக்கு மத்தேயு 7:15 படிங்க ஓனாய்னா என்ன கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஆட்டுத்தோலைன்னா ஒயிட் ஒயிட் மாதிரி நல்லா போட்டுக்கிட்டு நல்லா இன்னைக்கு என்ன செய்யறான்னா பாவாள மாதிரி சிலாவுக்கு கேள்வி பண்றான் பாவாளன்னு போட்டுக்கிட்டு அவன் தொண்டிக்கு நேரா சிகப்பு நாடா போடுறான் இந்து முன்னணிக்காரே சிகப்பு நாடா மேல போடுறான் இவன் இடுப்புல கட்டுறான் இதுதான் வித்தியாசம் கட்டிக்கிட்டு படிங்க உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாய் ஆடு நனையிருந்து ஓனாய் கவலைப்பட்டுச்சான் ஒரு பழமொழி இருக்கு ஆடு ஆட்டை போடுறதுக்கு ஓனாய் இருக்கே தவிர ஆடுக்காக ஒண்ணு பாவமா கவலைப்படல அது மாதிரி சில போதர்கள் இன்னைக்கு பேச்ச பாத்தீங்கன்னா உருவுற மாதிரி பேசுவான்
சுத்தமா பிரிய இறக்கமா ஏத்தி இறக்கி தேனிங் எடுத்துப்பா போட்டு அந்த மாதிரி ஜனங்களை கலெக்ட் பண்ற அளவுல இவனு பையில உள்ளது ரூபாய் சுட்டி கட்டி கொடுக்குற அளவுல அவன் செஞ்சதா 10 ரூபா கூட இல்லாத பண்டார பிரதேசம் மாதிரி பேசுவான். ரொம்ப கண்ணாவியா ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஒரு நாளுக்கு 50 ரூபா 100 ரூபா காரிக்க போட்டாலும் என்ன ஆகும், பல கோடிகள் வந்து விழுது கேலி ஆகிருந்தா. தங்கம் எல்லாம் காசு இல்ல பணம் இல்லன்னா தங்கத்தை போடுறான்னு சொல்றான். தங்கத்தை போட்டு அதெல்லாம் அப்படியே தங்க கட்டியெல்லாம் உருக்கி வெளிநாட்டு போய் பதுக்கிடுறான். இருக்காங்க இல்லையா, நீங்க கண்ணால பாத்துட்டு இருக்கீங்க ரைட்ல. இவன் எப்படி ஊழியக்காரன் சொல்ல முடியும், கத்தோட பிள்ளை எப்படிதான் சொல்ல முடியும், இன்னுமா ஏமாத்திட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து நல்ல வேப்பன் தான், மத்த முழுவதும் ரெண்டாவது இடத்துல நீ வைக்கணும் தவிர முதல் இடத்துல எந்த மனுஷ பிறவி வைக்காதீங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆகவே உள்ளத்திலோ பச்சிக்கிற வெளியில நல்லா உருக உருக பேசுவான், உள்ளத்துல பச்சிக்கிற. ஒரு கசாப்பு கணக்காரன் சந்தையில போய் ஆட்டு சந்தையில பார்த்தான்னா எந்த ஆடு நான் கொடுத்துருக்கு, எந்த ஆடு எவ்வளவு கிலோ தேரும், இதத்தான் கசாப்பு கணக்காரன் பார்ப்பான். ஆனா நல்ல மேப்பேன் ஆடுகள் கொண்டு இருக்கிற தொத்தலா இருந்தாலும் சரி அதை எடுத்து சுமப்பான். அதே கசாப்பு கணக்காரங்க வளர்க்கிறான், பிள்ளை மாதிரி வளர்க்கிறான் ஆட்டை. ஆட்டுக்காக உயிர் கொடுக்கறான், ஜீவனம் கொடுக்கறான், பனி மழை எது இருந்தாலும் ஆட்டுக்காக சகிக்கிறான். அதனால ஏசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஏசு போய் சொல்லல, உண்மையான நல்ல மேய்ப்பன் ஏசு ஒருவர் தான், அவருக்கு தான் பொருத்தம். இதிலே 13:20 போட்டுருக்கு, ஆடுகள் பெரிய மேய்ப்பனாகிய ஏசு கிறிஸ்து. அப்படி போட்டு பெரிய மேய்ப்பன், பெரிய வேப்பனா தான் விசப்புன்னு அர்த்தம். இந்த மனசு பிறவிகள் நான் பேராயிரு நான் பேராயிரு பேராயிரு அந்த வார்த்தையை சொல்றவனை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. பேராயிர குறித்து இன்னைக்குள்ள எந்த பேராயிரா இருக்கட்டும், பேராயிரு சொன்னாலே அது சரியில்லாத வார்த்தை, அது கட்டணத்துக்குரியது, வேதத்துக்கு முரமானது. இயேசு ஒரு பேராயிரம் இருக்காரு, நீ என்ன பேராயிரு, இயேசுவை போல நீ நல்ல வேப்பனா, ஆண்களுக்காக உயிரை கொடுக்குறியா, நீ கூலி வாங்க மாட்டியா, ஓனாய் பார்த்து ஓட மாட்டியா நீ. அதனால இயேசு ஒருவரே பெரிய மேய்ப்பர். பேதுரு சொல்றான், 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் வெளிப்படுத்துவது வாடாத கிரீடத்தை பெறுவீங்கன்னு அங்க சொன்னான். சாதாரண குட்டி மேய்ப்பர்களுக்கு இருமாப்பா கூலி செய்யாதீங்க, சமய இருமாப்பா நடத்தாதீங்க, அவலட்சணமான ஆதாயத்துக்காக பணத்துக்காக பல்பி அடிக்காதீங்க. ஏதோ ரொம்ப கேவலமா பேசி காசை வாங்குறது வைக்கிறது எல்லாம் ஜனங்க காசு 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 வாய திறந்தா பணம் பணம் சொன்னாயா, 3-4 காரிக்கு வரலாம் வாங்கலாம் ஒவ்வொரு சமையல ஒவ்வொரு ஆராதனையில போதகிருந்தான், நானும் போதகிருந்தான், நான் ஏன் இதை பேசணும் உண்மை சொல்றேன். ஏசு ஊழிய போது 5,000 பேருக்கு போஷிச்சாரு, காணிக்கை எடுத்தாரா, ஒரு காணிக்கை எடுத்திருந்தா அன்னைக்கே கோடீஸ்வரன் அவரு, 2 தடவை இன்னொரு தடவை 4,000 பேரை போச்சாரு, காணிக்கை எடுத்தாரா. ஏன் உலகம் முழுவதும் நிறைய காரணம் சொல்லும் போது சாத்தா சொல்லும் போது அப்பாலும் சாத்தா ரேணி விரட்டி விட்டாரு. பண ஆசையே அவருக்கு இல்லையே, நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே கோடீஸ்வரன் ஆகிருப்பாரு. இன்னைக்கு உள்ளது 1,000 ரூபா தரேன்னு சொல்றான், ஒருத்தன் 1,500 ரூபா தரேன்னு சொல்றான், ஒருத்தன் 6 சிலிண்டர் சொல்றான். ஏ இத்தனை நாள் எங்கடா போனீங்க. அதனால தேவ பிள்ளைகளே விலைவாசி குறைச்சாலே போதுமே, விலைவாசி குறைச்சாலே மக்கள் நல்லா இருப்பாங்க. எந்த மனுஷனும் இன்னைக்கு வெளிதேசமா தான் தெரியுதா, மக்களை குறிச்சு யாருக்கும் கவலை இல்லை. ஏசு ஒருவரை நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறது. அதனால இயேசுக்கு முன்னாடி தெரியும் பின்னாடி தெரியும், கள்ளனும் கொலைக்காரன் ஓனாய் கள்ளத்துக்கு எச்சரிக்கையா இல்ல.
அப்போஸ்தலர் 20:29 அப்போஸ்தலரை பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் 20:29 நான் போன பின்பு நான் இந்த சபை விட்டு போன பின்பு இந்த ஊர்ல இப்படி நடக்க போகுது சோசிக்காரமா சொல்றானே
வசனத்திலிருந்த வசனத்தை சொல்லு, உன்னை ஒதுக்கிக்க, வசனத்தை காத்து, இயேசு உயர்த்திக்கு உன்னை மறந்திக்க, ஒழிச்சிக்க. இவன் என்ன சொல்றான்னா, நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் எங்க இருந்து வந்தேன், கர்த்தர் என்ன நேரடியா, இவன் நான் ஏஜெண்ட், ஏஜெண்ட் இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்ல போனான் ஒன்னு தீபத்தி இரண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் இயேசு. அவரை தவிர வேற எவனும் வேற ரூட்டு கிடையாது. ஒளியா ஏறுகிறவன் கல்லுன்னு கொள்ளைக்காரன் இருக்கேன், ஏன் அந்த இடத்துல நிக்கிறானே அந்த ஏஜெண்டா, மத்திய சார் நானே சொல்றாங்க. தேவருக்கு இருந்து நேரடியா வாங்கி வாங்கி இங்க சொல்றானா. அப்ப ஏசு எதுக்கு, வசன எதுக்கு, இவரையே பின்பற்றி போயிடலாமா, அப்படி போனவன் ரொம்ப பேர் செத்துட்டானே, கல்லூரில் போய் நான் நோண்டி கேட்க முடியும். அவனை பாலாசிலாரிய இன்னைக்கு எல்லாரும் பின்பற்றாங்க, முக்கோடல்ல அவன் கல்லறையில உட்காந்து உட்காந்து இன்னைக்கு பாலாசிலாரியே திரும்ப வாங்க வாங்கன்னு இன்னைக்கு முத்தா பையன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். செத்து போற செத்து போகக்கூடிய பிறவிகளை எப்படி நம்ப முடியும், எவ்வளவு நாசிய சுவாசம் உள்ள மனசை நம்பப்படுவது எம்மாத்திரம். ரோமர் மூணாவது நாலாம் வசனத்துல தேவனே சத்திய வர வேண்டும், எந்த மனசுக்கும் பொய்ய வேண்டும் சொல்வோமாக. பவுல் சொல்றான், எந்த மனிதன் சொல்லும் போது இன்னைக்குள்ள பாஸ்டர் பேரு பெரிய பெரிய போதர் பேரெல்லாம் அதுல போட்டுக்க, என்னென்ன பேர் இருக்கோ எந்த மனசும் போட்டுக்க, பொய்ய பிராடு நாயின்தான். எவனும் என்னை சேர்த்துதான் சொல்றேன், இயேசு மட்டும் பின்பற்று, பூவோடு நாளும் சேர்ந்தா நாளும் வணக்கம். அவரோட இணைஞ்சும் போது கொஞ்சம் வாழ நமக்கு அடிக்கிறே தவிர, அதுக்காக நம்ம வந்து நம்ம தான் பூவோன்னு சொல்ல முடியாது. அவர் தான் ஒரிஜினல் மனம், அவர் தான் மனம், நம்ம நாறு. இப்ப சொல்றோம்னா நாரப்பையன் நம்ம நாரப்பையன், அவரோட இணைஞ்சாதான் கொஞ்சம் அந்த மனம், ஒரிஜினல் மனம் இயேசு ஒருவர் தான். அவன் நேற்றும் இன்னும் என்னும் மாறாதவர்களா மறித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். ஜீவிக்கிறார், இன்னைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். செத்து போன பேப்பர் இல்ல இயேசு, உயிருள்ள பேப்பர், இன்னைக்கும் உயிரோடு. அதனாலதான் திரும்ப வரேன் சொல்றாரு, செத்து போனவன் வரேன் சொல்லியோ. அதனால இயேசுக்கு முன்னாடியும் சரி, இயேசுக்கு பின்னாடியும் சரி, ஒருத்தன் சொன்னா இயேசுக்கு முன்னாடி தாவீது மேப்பனா இருந்தாங்க, தாவீது மேப்பனா தான் இருந்தான். கரடி ஒரு தடவை அடிச்சா சிங்கத்தை கொண்டா, அப்ப வந்து கோழியாத்த பார்க்கும் போது சண்டைக்கு வரேன்னு சொல்றான். அந்த சகோதரர்கள்லாம் அவனை, ஏய் ஆடுகளை மேய்க்கிறத அந்த தொழிலை விட்டுட்டு இங்க இருக்குன்னு அவரை போ, அங்க போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க ஒரு செய்தியை கேட்டாங்க, என்ன செய்தி கேட்டானா, இந்த கோழி ஆட்டை கொள்றவனுக்கு ராஜா மகளை கட்டி கொடுப்பாங்க, நிறைய வெகுமதியில் பணம் எல்லாம் கிடைக்கும், நிறைய கிடைக்கும் சொல்லி எவ்வளவு சொல்லிட்டான் போட்டு. ஒன்னூறு சாமியில் பதினேழாம் அதிகாரத்துல இருக்க அந்த சரித்திரம் திரும்ப 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 கேட்கிறான், இவனுக்கு ஒண்ணா என்ன கிடைக்கும், இவனுக்கு ஒண்ணா கொண்டா கிடைக்கும். ஆளுல குறிச்சு கவலை இல்லை அவனுக்கு, ராஜா மகள ஆட்டை போடுவோம், கட்டின ராஜா குமாரன் ஆயிடுவோம், பணக்காரன் ஆயிடுவோம், திரும்ப 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 கேட்கிறான். சகோதரர்கள் சத்த போட்டியே, உன் ஆங்காரத்தை உன் அகங்காரத்தை அறிவோம், பிரயோசனம் போறான்னு அதுவும் கேட்க மாட்டாங்க. திரும்ப 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 கேட்டு கடைசியில ஏதோ கடவுள் திரும்பியில கூடங்கள் எடுத்து அடிச்சு மண்டையில நெத்தியில விழுந்துருச்சு கல்லு கீழே விழுந்துட்டான், மயக்கம்தான். அவன் கட்டி எடுத்து அவனே வெட்டிட்டான். உடனே ரொம்ப பிரபலமாகி அப்புறம் தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பிரபலமாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆடுகளை பத்தியே கவலைப்படல, அப்புறம் ராஜா ஆயிட்டான். ராஜா ஆனது எப்படி ஆடுகளை மேப்பான், ராஜா ஆன உடனே ஊரியா மனைவியை கெடுத்தான். உத்தம போர் சேவக பாவம் உத்தம, அவனை கொண்டு அவன் மனைவி ஆடையை போட்டு கொஞ்சம் நஞ்சமா, அதுக்கு பிறகு ஏகப்பட்ட மனைவி மாறுல அவன் கட்டி குடும்பமே நாசமா போச்சு. அவன் எப்படி நல்ல மைப்பான் சொல்ல முடியும், ஏதோ ஒரு காலத்துல இருந்தான். ஆனா கடைசியில போக போக அவன் கடைசியில பழைய கூடி கதவு தள்ளிட்டான். சாபம் ஒரு கூட முதல்ல நல்லவனா தான் இருந்தான், அப்புறம் போக போக கடைசியில 1000 மனைவியில கட்டி கோயில் விற்கிறாங்க கட்டி அயோக்கியனா போயிட்டான். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, போக போக
போக போக பணம் சேர சேர பதவி வர வர மகிமை வர வர நாசமா போயிடுவான். பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி எல்லாம் அப்படித்தான் போனாங்க. ஆனா இயேசு ஒருவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த அந்த அதே மகிமை பவர் இறக்க குணம் இன்னைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு ராஜாதி ராஜாதி இயேசுவை சொல்றோம், உயிர்த்தெழுந்தவர் சொல்றோம், வெளிப்படுத்த விசேஷத்துல அதிகமான தடவை ஆட்டு முடியாதவர் ஆட்டு முடியாதவர் ஆட்டு முடியாதவர் தான் போட்டிருக்கு. இன்னும் அவர் ஆட்டு முடியாதவர் தான் சொல்றார். எல்லாம் அவர் வேப்பர் இன்னைக்கும் அந்த பழைய இடத்தை அவர் மாத்தல. இன்னைக்கு அவர் ஆட்டு முடியாதவரா தான் இருக்கிறார். ஆட்டு முடியாத கல்யாணம்னு மனவாட்டியை சொல்றாரு. எல்லாம் அவர் பேர் ஆட்டு முடியாதவர்களே சொல்றாரு. உபதேசம் தான் அதிகமா இருக்கிறத தவிர பாட்டு ஊழ்கா மாதிரி
தொட்டுக்கிறதுதான், உப்பு மாதிரி போட்டுக்கிறதுதான், கருவேப்பிலை மாதிரி அவ்வளவுதான். உபதேசம் தான் முக்கியம். ஏன்னா நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் ஞாயிற்றுக்கும் சொல்றாரு. இதோ பன்னெண்டு 48 இருக்கு. சொன்ன உபதேசம் தான் அவனை ஞாயிற்றுக்கும். சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை சத்திய உபதேசம் தானே விடுதலையாக்க முடியும். உபதேசமே இல்லாவிட்டா என்ன அப்புறம் முகவரம் முகவரி இல்லாத கடிதம் மாதிரி அர்த்தம். கடிதத்துல நிறைய பக்க பக்கமா எழுதியிருக்கேன். முகவரி இல்லாட்டா ஊபி தராது. முகவரி தான் உபதேசம். ஆதி சபையில அந்த உபதேசத்தை தான் முதல் முதல் தொடங்கினாங்க. அப்போஸ்தலர் 2:42 சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பப்பித்தலையும் ஜெப மனுகளையும் ஜெபம் கடைசியில வருது. முத உபதேசம், உபதேசம் தான் முத. அதான் பரலோகத்துக்கு கடைசியில ஆண்டவர் போகும்போது உயிர்த்திருந்து மத்திய 28:19 உயிர்த்திருந்து போகும்போது கடைசியில சொல்லிட்டு போனது அதுதான். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பசுதாவி நாமத்தில் ஞானசாரம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்க சொல்லல, பாட்டு பாடுங்க சொல்லல, டான்ஸ் ஆடுங்க சொல்லல, கூட்டங்கள் நடத்துங்க குத்து நடந்த சொல்லல. என்ன சொன்னார்? உபதேசம். உபதேசம் திரளான ஜனங்களை கண்ட போது மனதுருகி உபதேசித்தார். நீங்க உள்ளவங்க காசை கொடுப்பா பணத்தை கொடுக்கறான், கிரைண்டர் தரேன்னு சொல்றான், ஒருத்தன் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றான், ஒருத்தன் 1500 ரூபான்னு சொல்றான், ஒருத்தன் 1000 ரூபான்னு சொல்றான், ஒருத்தன் 4000 ரூபான்னு சொல்றான், ஒருத்தன் 25000 சொல்றான், ஒருத்தன் காரு தர்றேன்னு சொல்றான். உபதேசம் கொடுப்பானா? எல்லாம் கொடுப்பாங்க. உபதேசம் கொடுக்கவே முடியாது ராஜா. இந்த உலகத்துல இயேசுவ தவிர உபதேசம் கொடுக்கறதுக்கு நாதியே இல்லை. அதனால அவரே நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து என்ற செய்தியை நான் நிறைவு செய்யறேன். 2 பாகத்தை அடுத்த வாரம் சொல்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.